வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். ஒரு 67,000 ரூபாய் இருந்தா போதும், நம்ம வந்து துபாயை போய் சுத்தி பார்த்துட்டு வர முடியும். இப்ப நம்ம துபாய் சுற்றுலா போறோம் இல்லையா, அதுக்கு ஆகக்கூடிய அந்த செலவுல 95% வந்து பாத்தீங்கன்னா இந்த 67,000 ரூபாயிலேயே வந்து நம்மளுக்கு கவர் ஆயிடும். இப்போ மிச்சம் இருக்கிற 5% வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பர்சனல் செலவு மட்டும்தான் வந்து நம்ம செலவு பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 67,000 ரூபாயில நம்ம என்னெல்லாம் செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலா வந்து நம்ம பார்க்கலாம். இந்த 67,000 ரூபாய் சொன்னோம் இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா 4 நைட்டு 5 பகல் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் ட்ரிப்பில் தான் வந்து நம்ம போக போகிறோம். நம்ம கொடுக்கக்கூடிய இந்த 67,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து நம்ம துபாய் போயிட்டு வர்றதுக்கு அப் அண்ட் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் வந்து கொடுத்துருவாங்க, கூடவே விசா அப்புறம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருவாங்க. இது தவிர நம்ம துபாய் போயிட்டோம் அப்படின்னா அங்கே ஏர்போர்ட்லேருந்து நம்ம தங்க போகிற ஹோட்டலுக்கு வந்து பிக்கப் ட்ராப் வந்து கொடுத்துருவாங்க. நம்ம 4 நைட்டு தங்கிறதுக்கு உண்டான அந்த ஹோட்டல் ரூம்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து வந்துடும். அதே மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதுலேயே வந்து வந்துடும். நம்ம எங்கே டூர் போகிறோமோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் டின்னருமே வந்து இதில் கொடுத்துருவாங்க. இது தவிர நம்ம துபாயில் இருக்கக்கூடிய முக்கியமான சுற்றுலா இடங்கள் எல்லாத்தையுமே போய் நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு தேவையான அந்த வண்டி, அதுக்கப்புறம் அதுக்கான என்ட்ரி டிக்கெட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து வந்துடும். ஸோ இப்போ சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி ஹாலிடேஸோட 4 நைட்டு 5 பகல் அப்படிங்கிற ஒரு குரூப் ட்ரிப்பில் தான் வந்து நம்ம போயிருந்தோம். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு வந்து அவங்க கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம இண்டிவிஜுவலாக போகிறதுனாலும் சரி, இல்லை குரூப் போகிறாங்க அப்படின்னா அவங்களோட ஜாயின் பண்ணி போகிறதுனாலும் சரி, நம்மளுக்கு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி ஹாலிடேஸ் வந்து ஏற்பாடு பண்ணி தருவாங்க. இந்த குரூப் ட்ரிப்போட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 65,000 to 75,000 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு வந்து வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை பேர் போகிறோம், நம்ம குழந்தைங்களோட போகிறோமா அப்படின்றத பொறுத்து இந்த காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடும். இந்த காஸ்ட்டுக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை டு துபாய் போகிறதுக்கு அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ கூடவே விசா அதுக்கப்புறம் இன்சூரன்ஸும் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நான் வந்து துபாயை வந்து கிளம்பிட்டேன். ஸோ நாங்கள் போயிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா அபுதாபி ஏர்போர்ட் தான் போயிருந்தோம். அங்கேருந்து ஹோட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் ட்ராப் வந்து கொடுத்துட்டாங்க. சப்போஸ் நம்ம இண்டிவிஜுவலாக போகிறோம்னா காரும், நம்ம குரூப்பாக போகிறோம் அப்படின்னா பஸ்ஸில் வந்து பிக்கப் ட்ராப் வந்து பண்ணிடுவாங்க. நம்ம துபாயில் தங்கிறதுக்கு 4 நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரூம் வந்து அவங்க புக் பண்ணி கொடுத்துட்றாங்க. காலையில் அந்த ஹோட்டல்லேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. சப்போஸ் நம்ம குரூப் ட்ரிப்பில் வந்திருந்தோம் அப்படின்னா லஞ்சு டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறோமோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹோட்டலில் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இந்த அமௌண்ட்டுக்கு நம்மளுக்கு சுற்றி காமிப்பாங்க இல்லையா, அந்த டூரை பொறுத்தவரையிலும் துபாயை வந்து ஒரு ஹாஃப் டே சிட்டி டூர் வந்து கூட்டிகிட்டு போய் நம்மளுக்கு சுற்றி காமிப்பாங்க. அதே மாதிரி துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நினைவு சின்னம் அப்படின்னு சொன்னோம்னா துபாய் பிரேமை வந்து சொல்லலாம். பார்க்கவே அவ்வளோ ஹைட்டாக பிரம்மாண்டமாக இருக்கும். அதில் வந்து நம்ம போய் சுற்றி பார்க்குற மாதிரி ஏற்பாடு பண்ணி தருவாங்க. கூடவே குளோபல் வில்லேஜ், பல கண்ட்ரியோட உணவு கலாச்சாரம், அவங்களுடைய வாழ்க்கை முறை, அதுக்கப்புறம் அங்கே விற்கக்கூடிய அந்த பொருள் எல்லாமே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து நம்ம வாங்கிறதுக்கும் நம்மளுக்கு ஒரு ஏத்த இடம்னா இந்த குளோபல் வில்லேஜை வந்து நம்ம சொல்லலாம். ஸோ குளோபல் வில்லேஜும் நாங்கள் வந்து போயிருந்தோம். அதுக்கடுத்து துபாய் மால், துபாய் போகிறவங்க கண்டிப்பாக துபாய் மால் போகாமல் வரமாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டமான மிகப்பெரிய துபாய் மாலில் வந்து நம்ம போய் சுற்றி பார்க்கலாம். அங்கே சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. இது தவிர ஈவினிங்கில் வந்து ஒரு 6 மணிக்கு வாட்டர் ஃபவுண்டைன் ஷோ வந்து நம்மளுக்கு நடக்கும், அதை வந்து பார்க்கலாம். பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி துபாய் மாலுக்குள்ளேயே இருக்கக்கூடிய புர்ஜ் கலிபாவை வந்து நம்ம போய் சுற்றி பார்க்கலாம். நாங்கள் போயிருந்தது 124th ஃப்ளோர் வந்து போயிருந்தோம். ஸோ அங்கேருந்து துபாயை பார்க்கறது அவ்வளோ அற்புதமான ஒரு வியூவாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அதுக்கடுத்து வந்து நம்மளுக்கு ஒரு ஹாஃப் டே வந்து டெசர்ட் சப்பாரி வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது ஒரு 2:30 நம்மளை பிக்கப் பண்ணி டெசர்ட்டில் போய் அந்த லேண்ட் க்ரூசர் காரில் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிக்கிறது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அங்கேயே சன்செட் வியூ பாயிண்ட்னு சொல்லிட்டு ஃபோட்டோஷூட்லாம் நம்ம வந்து பண்ணிட்டு அங்கேருந்து நேராக கூட்டிகிட்டு வந்து பெல்லி டான்ஸ் நடக்கக்கூடிய அந்த இடத்துல நம்மளுக்கு சூப்பராக ஏற்பாடு பண்ணி தருவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ டின்னர் வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்கும். இந்த இடத்துல டீ, காஃபி, ஜூஸு, டின்னரு இது எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பெல்லி டான்ஸு, அப்புறம் ஃபயர் ஷோ, அதுக்கப்புறம் டுனேரா டான்ஸுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் வந்து பாலைவனத்துக்கு நடுவில் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கு அடுத்த நாள் ஒரு நாள் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா டவ் க்ரூஸ் வந்து கூட்டிட்டு போவாங்க. அதாவது நம்ம அந்த க்ரூஸில் வந்து போய்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னர் சாப்பிட்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி தருவாங்க. ஸோ நான் ஆல்ரெடி வரும்போது ஃபஸ்ட் டைம் டவ் க்ரூஸ் போயிருந்தேன். இப்போ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா மெரினா க்ரூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடம், துபாயோட சூப்பரான சிட்டியை பார்த்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரூஸில் போய் நம்ம சாப்பிட்றது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதையும் வந்து நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணோம். சப்போஸ் நம்ம இந்த துபாய்க்கு வந்து குரூப்பாக போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஷெட்யூல் கொடுத்துருவாங்க, இதெல்லாம் கூட்டிட்டு போய் நாங்கள் சுற்றி காமிப்போம் அப்படின்னு சொல்லி.
சொல்லிட்டு, இதே இண்டிவிஜுவலா போறீங்க அப்படின்னா அவங்க ஒரு ஷெட்யூல் கொடுப்பாங்க, நம்மளுடைய பிளானுக்கு ஏற்ற மாதிரி வேற ஏதாச்சும் பார்க்கணும் அப்படின்னா அதெல்லாம் ஆட் பண்ணோம்னா அதுக்கேற்ற வந்து பிரைஸ் ரேஞ்சும் வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து லாஸ்ட் நாள் வந்து நம்மளை ஒரு சூப்பரான இடத்துக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க, அதாவது அபுதாபியில் இருக்கக்கூடிய கிராண்ட் மசூதிக்கு வந்து நம்மளை கூட்டிட்டு போயிருந்தாங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய மசூதியில் இதுவும் ஒன்று, பார்க்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா அந்த வெளித்தோற்றம் எப்படி இருக்குன்னு நீங்களே வந்து பாருங்க. இந்த மசூதிக்கு தான் நம்ம வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கோம். நம்மளுடைய டிரைவர் பொறுத்தவரையிலையும் பார்க்கிங்கில் நம்மளை வந்து டிராப் பண்ணிடுவார். டிராப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடம் தான் வந்து நம்மளுக்கு தெரியும், இந்த ரவுண்டாக உருண்டை இருக்குல்ல அதுக்கு கீழே தான் நம்ம வந்து வரப்போகிறோம். ஸோ கீழே வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஷாப்பிங் மால் மாதிரி வந்து சூப்பராக ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. நம்ம ஏதாச்சும் ஷாப்பிங் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அந்த மசூதிக்கு என்ட்ரி பாயிண்ட் ஒன்று இருக்குது, அங்கே நம்ம வந்து போயிடலாம். மசூதிக்கு என்ட்ரி பாயிண்ட்டில் போனோம் அப்படின்னா நம்மளை செக் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளை உள்ளே விட்டுருவாங்க. அதே மாதிரி இதுக்குள்ளே நம்ம போய் பார்க்குறதுக்கு ட்ரெஸ் கோடு இருக்குது, முக்கியமாக அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் உள்ளே விடுவாங்க. இல்லைனா அங்கே வந்து ரெண்ட்டுக்கு ட்ரெஸ் இருக்கும், அதை வாங்கி நம்ம போட்டுட்டு கூட உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம். அதே மாதிரி ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். இப்போ வயசானவங்கெல்லாம் வராங்க அப்படின்னா பேட்டரி கார் இருக்குது, அந்த பேட்டரி கார்லேயும் போயிடலாம். இல்லை அப்படின்னா நம்ம நடந்து போகலாம் அப்படின்னு சொன்னோம்னா நடந்தே போகலாம். போகிற வழியெல்லாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாட்டடாக இருக்கக்கூடிய அந்த எஸ்கலேட்டர் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நடந்து போகிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து அப்படியே நம்ம மேலே வந்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான பிரம்மாண்டமான அந்த மசூதியை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா எப்படி இருக்குன்னு நீங்களே வந்து சொல்லுங்க. அந்த மசூதியோட வெளி தோற்றமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வியூவில் அந்த தண்ணியெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கும். இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூணு செவரு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலை நுணுக்கங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, வேலைப்பாடுகள் வந்து அதில் இருக்கு, செதுக்கி இருக்காங்க. கிட்டத்தட்ட 40,000 பேர் ஒரே டைமில் தொழுகை பண்ணுற மாதிரியான இடமும் இந்த இடத்துல வந்து ரெடியாக இருக்கு. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த விளக்கு பற்றி சொல்லியே ஆகணும், அவ்வளோ நுணுக்கங்களோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு வந்து இருக்கும், அதாவது லைட் வந்து இருக்கும். ஸோ பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். கண்டிப்பாக அந்த விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க, அந்த அளவுக்கு தான் அங்கே உள்ள வந்து வச்சிருப்பாங்க. இதில் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பம்சம் வந்து இருக்கு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்களேன், மிகப்பெரிய பிரம்மாண்டமான கார்பரேட் வந்து போட்டிருப்பாங்க. இந்த கார்பரேட் வந்து பார்த்தீங்கன்னா கின்னஸ் சாதனை படைத்த ஒரு கார்பரேட் தான். 1,600 பெண்கள் வந்து சேர்ந்து இதை வந்து தயாரிச்சாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. ரொம்பவே பெரிய கார்பரேட். இது தவிர அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பளிங்கு கல்லா இருக்கட்டும், இல்லைனா அந்த செவுத்துல செதுக்கி இருப்பாங்க பாத்தீங்களா, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு சுற்றுலா வராங்க, இங்க வந்து ஜாலியா அவங்களுடைய டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்க சுத்தி பார்த்துட்டு இங்க இருந்து வந்து கிளம்புறாங்க. அதே மாதிரி முக்கியமா சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நம்ம வந்து சுத்தி பார்க்கறதுக்கு ஏத்த ஒரு இடம். கூடவே அபுதாபி வரோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த கிராண்ட் மசூதியை வந்து சுத்தி பார்க்காம நீங்க வந்து போவாதீங்க, ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த அபுதாபி சுற்றுலாவை பொறுத்தவரையிலையும் எக்கச்சக்கமான இடங்கள் வந்து இருக்கு. இங்க நம்ம சுத்தி பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரான இடங்கள்லாம் நிறைய இருக்கு. அபுதாபியும் வந்து ஒரே நாள்ல வந்து எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட முடியாது. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு லாஸ்ட் டே அப்படின்றதுனால ஃபிளைட்டுக்கு கிளம்பணும், டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால இங்க இருந்து நாங்க கிளம்பிட்டோம். ஆனா இங்க நம்ம சுத்தி பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட தரமான இடங்கள் வந்து இருக்கு. அபுதாபி தான் மெயின் இடமே, ஆனா சுத்தி பார்க்கறதுக்குன்னு பார்த்தோம்னா துபாயில நிறைய இடங்கள் வந்து இருக்கு. அந்த துபாய் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய விஷயங்கள் வந்து டெவலப் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. இங்க இருக்கக்கூடிய அந்த 7 அமீரகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா தலைநகர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபுதாபி தான் வந்து நம்ம சொல்லலாம். ஆனா சுத்தி பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா துபாயில வந்து இருக்கு. அந்த துபாய் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து இங்க சொன்னாங்க. ஆனா அபுதாபியை பொறுத்தவரையிலும் எக்கச்சக்கமான நல்ல நல்ல இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போய் சுத்தி பார்க்கறதுக்கு வந்து இருக்கு. அது எல்லாமே மறக்காம நம்ம போய் சுத்தி பார்க்கணும். நம்மளுக்கு டைம் இல்லை, இன்னைக்கு வந்து ஃபிளைட்டு. ஸோ அதனால நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ நண்பர்களே, இந்த துபாய் ட்ரிப்பை பொறுத்தவரையிலும் நம்ம ஜிடி ஹாலிடேஸ் மூலமா தான் வந்து போயிருந்தோம். நம்மளுக்கு குரூப் ட்ரிப் வேணாலும் சரி, இண்டிவிஜுவலாக வேணாலும் சரி, அவங்க சூப்பராக ஏற்பாடு பண்ணி தராங்க. அவங்கள பற்றின டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க, அதே மாதிரி துபாய் ட்ரிப்பு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பொறுத்தவரையிலையும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம வில்லேஜ் டேட்டா பேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இந்த வீடியோவை ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.